அடுத்து வந்து மதுரையைச் சேர்ந்த காஜானுதீன் அவர் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னு கேட்டா, இறந்து போனவர்களுடைய வீட்டில் தங்கக்கூடாது என்று சொல்றாங்களே, ஏன் தங்கக்கூடாது? அப்படி ஏதாவது சட்டம் இருக்குதா? தங்கக்கூடாதுன்னு சொன்னா வேற இடங்கள்லாம் போய் தங்கணுமா? அப்படி தங்கினா என்ன விளைவு ஏற்படும் என்று அவர் கேட்கிறார். மார்க்கத்தில் அப்படி இல்லை. இறந்து போனவங்க வீட்டில் போய் தங்கக்கூடாது என்றெல்லாம் மார்க்கத்தில் எந்த ஒரு இடத்துலையும் சொல்லப்படவே இல்லை. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா, ஒரு வீட்டில் ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னா, யாராவது இறந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த வீட்டார்கள் கவலையா இருப்பாங்க. இப்ப கவலையா இருக்கக்கூடிய அந்த வீட்டில் போய் நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா அவங்களே ஒரு கவலையில் இருக்கும்போது அவங்க வீட்டில் சோறாக்க சொல்லி ஊர்லாம் திறன் நின்று ஏதோ ஒரு கல்யாண ஒரு கலரி மாதிரி என்ன செய்யக்கூடாது நினைச்சு சாப்பிட்டு போயிடக்கூடாது. வேற என்ன செய்யணும்? கவலையா இருக்கக்கூடிய அந்த அந்த வீட்டார்களுக்கு வந்து மார்க்கத்தில் மூணு நாளைக்கு கவலையா இருக்கலாம் இருக்குது. மூணு நாளைக்கு மேல கவலை கிடையாது. அந்த மூணு நாளைக்கு கவலையா இருப்பாங்கன்னு சொன்னா, அந்த மூன்று நாளைக்கும் அவங்களுடைய நண்பர்கள், அவங்களுடைய தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு வேண்டியவங்க வந்து அவங்க உணவுகளை சமைச்சுக்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஜாஃபர் அலி அல்லாஹன் அவர்கள் போர்ல கொல்லப்பட்ட செய்தி வந்த பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த ஜாஃபருடைய குடும்பத்தாரை போய் பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு கூடியிருந்த மக்களை நோக்கி சொன்னார்கள், இஸ்னவு லி ஆலி ஜாஃபர தாமன், ஜாஃபருடைய குடும்பத்தாருக்கு வந்து நீங்க வந்து உணவுகளை தயார் செய்யுங்கள். ஏன்னு கேட்டா, அவங்க கவலையில் ஆழ்ந்திருக்கிறார்கள், அவங்களுக்கு அந்த வேலையை நம்ம கொடுக்க கூடாது. அப்ப இறந்து போன வீட்டில் போய் நம்ம போய் சாப்பிடாம நம்ம போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சாப்பிட வச்சு, அதுதான் நம்ம இஸ்லாம் சொல்லக்கூடிய நாகரிகம் ரசூலுல்லா சொல்றாங்க. இதைத்தான் தங்குறதுன்னு சொல்லியிருப்பாங்க. தங்கக்கூடாதுன்னா அங்க போய் சோறு திங்கிறதுக்கு போய் தங்கிடக்கூடாது. அதுதான் நம்ம வந்து அவங்களுக்கு சுமையா இருந்துடக்கூடாது. நம்மளே அதுக்குரிய சாமான்கள்லாம் கொண்டு போய், ஏன்னா மூணு நாள் தங்குனீங்கன்னு வைங்க, மூணு நாளைக்கு தங்குனீங்கன்னா அவங்களுக்கு தானே செலவாகும், அவங்களுக்கு தானே கஷ்டமாகும். அவங்களே வேற ஒரு ஆளை இழந்துட்டு கவலையில் உட்காந்துருக்கிறாங்க. அவங்க தங்களுக்கே சாப்பிடாம இருக்கிறாங்க. அங்க போய் நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா சுமையா இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி அவங்க சமைக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வரும்? மார்க்கத்திலயும் ஒரு மூணு நாளைக்கு கவலையா இருக்கிறதுக்கு அனுமதி இருக்கா இல்லையா? அப்ப கவலையா இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு என்ன செய்ய கூடாது? நம்ம விருந்தாளியா தங்கணும்னா அவங்களுக்கு அந்த அந்த சுமையை கொடுக்கறோம். அப்படி இல்லாம நீங்க போய் தங்க போங்க, மூணு நாளைக்கு தங்கினீங்கன்னு சொன்னா நீங்க அவங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு போய் தங்கிக்கிறங்க, அவங்களையும் சாப்பிட வைங்க, நீங்களும் சாப்பிடுங்க, படுத்து வைக்கிறீங்க, ஒரு துணையா இருக்கீங்க. அது நல்ல காரியமா இருக்குமே தவிர அது ஒண்ணு கெட்ட காரியம் கிடையாது. இந்த அர்த்தத்துலதான் அப்படி சொல்லியிருக்க கூடும். தங்க கூடாதுன்னு சொன்னார்களே, ஆனால் திங்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, அதை தங்க கூடாது நீங்க விளங்கியிருப்பீங்க. ஆனா சில பேர் மௌட்டிகத்தனமாக இறந்து போன வீட்டுல வந்து ஆவிகள்லாம் நடமாடிக்கிட்டு இருக்கும், அது வந்து நம்மளை வந்து பிடிச்சிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக போய் தங்காதீங்க, இந்த மாதிரி அர்த்தத்துல சொல்லியிருப்பார்களே, ஆனால் அது மௌட்டிகம். இறந்து போன எந்த ஆவியும் இந்த உலகத்துக்கு வராது என்பது இஸ்லாத்தினுடைய தெளிவான தீர்ப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக தெளிவாக கபூர்ல வைத்த உடனே கேள்வி கேட்பார்கள், நல்லவனா இருந்தா தூங்குன்னு சொல்லப்படும், கெட்டவனா இருந்தா அவன் கேம நாள் வரைக்கும் வேதனை செய்யப்படுவான் அப்படின்னு இருக்கிறதுனால அவங்க வந்து இங்க வரவெல்லாம் இயலாது. குரான்ல கூட அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அல்லாஹு எத்தவப்பல்லாம் புசஹீன மௌத்தியான், மௌத்தாவும் பொழுது உயிர்களை எல்லாம் அல்லாஹ் தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிறான். அப்ப அல்லாஹுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது எப்படி இங்க வரும்? மூத்தான பிறகு உள்ள எல்லாம் பேசும்போது சொல்றான், ஒமி வராயும் வருதகுன்னு இல்லா யோமி போதும், திரும்ப எழுப்பப்படுற காலம் வரைக்கும் அவங்களுக்கு இந்த உலகத்துக்கு மத்தியில கண்ணுக்கு தெரியாத ஒரு தடுப்பு சுவர் இருக்கிறது அப்படின்னு நல்லா சொல்றான். அப்ப அந்த உலகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரு பெரிய சுவரை எழுப்பி எல்லாம் வச்சிருக்கிறாங்க. போது இறந்து போன எந்த ஒரு ஆத்மாவும் அந்த சுவரை தாண்டி குதிச்சு நம்ம உலகத்துக்கு வர இயலாது. நம்மள உள்ள யாரும் அந்த சுவரை தாண்டி குடிச்சு அங்க போய் அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்க்க இயலாது. இப்படின்னு சொல்லி மார்க்கத்துல தெளிவா சொல்லி இருக்கிறதுனால இறந்து போன வீட்டுல எந்த செத்து போன ஆளுக்களுடைய ஆவியும் வராது. வரும் நீங்க நம்புனீங்கன்னா புராண மருத்துவங்களாயிருவீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுகளை மருத்துவங்களாயிருவீங்க. அந்த நோக்கத்துல போய் தங்க கூடாதுன்னு சொன்னால் தப்பு. அங்க போய் அவங்களுக்கு சுமையாக கஷ்டமாக இருக்கக்கூடாது, அவங்க போய் அவங்க வீட்டுல போய் சாப்பாடு செலவு வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதா இருக்குமே. ஆனால் ஒரு மூணு நாளைக்கு அந்த மாதிரி நம்ம தவிர்த்து கொள்வது நல்லது. அப்படி தங்குவதாக இருந்தால் அவங்களுக்கு நமக்கு தேவையானதை வாங்கிட்டு போய் என்ன செய்யலாம், தங்கிக் கொள்ளலாம்.